குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணி தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராம விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக இருந்துக்கிட்டு இருந்தது போன வாரத்தில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா டொண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அல்லது நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முழுவதுமே வந்து தங்கம் விலையும் சரி சில்வர் விலையும் சரி அதாவது வெள்ளி விலையும் சரி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொரோனாவோட இரண்டாவது அலை இந்தியாவில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா உலக நாடுகள்லேயும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது புதிய வகை கொரோனா வைரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் வேகமாக பரவக்கூடிய வைரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கோவிட் பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா அதான் கொரோனா வைரஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் பரவுதுன்னா இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் இன்னும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் இருபதுன்னு பேர் சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்ததுனால வந்து கோவிட் இருபதுன்னு பேர் சொல்கிறாங்க இன்னும் வந்து சரியான பேர் வைக்கலை இந்த வைரஸுக்கு அந்த வைரஸ் இப்போ வந்து பரவிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ரியல் எஸ்டேட்டு பங்கு சந்தை இந்த மாதிரி இருக்கு நம்ம போனோம்னா கூட நமக்கு வந்து லாஸ் வந்துடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணோம்னா அதாவது தங்கத்தை வாங்கி வச்சோம்னா வந்து விலை ஏறும்போது விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி மக்கள் வந்து தங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த ஜனவரி இருபத்தாறு ஜனவரி இருபத்தேழுலலாம் வந்து பார்த்திங்கன்னா விலை ஒரு கிராம் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரத்தி முந்நூறு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அந்தளவுக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் வந்து சேலாச்சு அந்த அளவுக்கு கூட விலை வந்து அதிகரிக்கலாம் ஜனவரி எண்டில் அப்படிங்கிற மாதிரி சில பொருளாதார வல்லுநர்கள் வந்து கூறுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் வந்து தங்கம் விலை வந்து கொஞ்சம் குறையலாம் நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி ஐநூறுக்கு வரலாங்கிற மாதிரி சில பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி இரநூறு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை குறையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கொரோனாவோட பாதிப்பு வந்து குறைஞ்சால் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு அப்பார்ட்மெண்ட்டு பங்கு சந்தைக்கு போக ஆரம்பிக்கும் தங்க வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து குறையலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனாவுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு அதை வந்து எல்லாருக்குமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த பயம் போயிடும் கொரோனாவும் கண்டிப்பாக ஜீரோவாயிடணும் ஒரு ஓரிரு மாதங்களில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை தற்போதைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை மார்ச் ஏப்ரலில் தான் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா தாராளமாக வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி அதாவது இந்த சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வைங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி